ஹாய் தம் டிவர்ஸ் நான் எஸ்கே. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இறைவன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இறைவன் இந்த படத்துல பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி நயன்தாரா நாராயணன் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் வந்து அகமத். இந்த படத்தை மியூசிக் போட்டிருக்காரு ட்ரக் டீலர் யுவன் சங்கர் ராஜா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்கோ த்ரில்லர் படம். ஹீரோவும் அவர் ஃப்ரெண்ட் நாராயணன் போலீஸ் ஆஃபீஸராக இருக்காங்க. அப்போ வந்து பல இளம்பெண்கள் கடத்தி கொலைப்படுறாங்க. அதை வந்து கண்டுபிடிக்க போகிறார் நம்ம ஹீரோ. அப்படி அந்த கில்லரை கண்டுபிடிக்கும் போது ஹீரோட ஃப்ரெண்ட் நாராயணன் வந்து கொல்லப்படுறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ வந்து போலீஸ் வேலையை விட்டுட்டு காஃபி ஷாப் வச்சு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காரு. கைது செய்யப்பட்ட அந்த கில்லர் வந்து ஜெயிலோடு தப்பிச்சு வெளியே போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு என்ன நடந்தது மீதி கதை. ஒரு சீரியல் படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா படத்தில் நெக்ஸ்ட் என்ன ஆக போகுங்கிற சுவாரஸ்யமும் பதட்டமும் தான் படத்தில் வந்து உட்காந்து பார்க்க வைக்கும். ஆனால் அந்த படத்தில் அப்படி எதுவுமே இல்லை. படம் எப்படி படம் எப்போ முடியுங்கிற சுச்சுவேஷனில் இருந்துச்சு. படம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. படத்தில் நயன்தாரா வந்து தேவையே இல்லை அந்த படத்துக்கு. இப்போ ஹீரோயின் வேணும்னு வச்சாங்களா என்னன்னு தெரியல. நயன்தாரா வச்சு எந்த யூஸுமே இல்லை. பேசாமல் படத்தில் நயன்தாரா இல்லாமலே இருந்துருக்கலாம். எப்போல்லாம் படம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகிற மாதிரி இருக்குமோ அப்போல்லாம் நயன்தாராவை கொண்டு வந்து பாட்டிட்டு படம் இன்ட்ரெஸ்டிங்காக குறைச்சி விட்ருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய நேரம் ஸ்டார்டிங்கில் பேசின டைலாக்ஸ்லேயே தெரியும் இவர் அப்படி ஃபஸ்ட் ஹாஃபில் போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்னு. அதே மாதிரி ஃபஸ்ட் ஹாஃபில் நிறையனே போட்டு தள்ளிட்டாங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து டாபிகேட் கில்லர்னு சொல்லி ஒருத்தரை கொண்டு வராங்க. அவரை பார்த்தா கில்லருங்கிற ஃபீலே வரல, சிரிப்பு தான் வருது. சைக்கோ கில்லர் படத்துக்கான சுவாரஸ்யமும் திரைக்கதையும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா படம் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் கில்லரை ஃபஸ்ட்டே காட்டிட்டாங்க. அதனாலே படம் சுவாரஸ்யம் இல்லாமல் போயிருச்சு. ராட்சசன் போர் தொழிலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா கில்லர்லேயே ஒரு கில்லர்ல ட்விஸ்ட் வச்சு கில்லருக்கு நிறைய சஸ்பென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இந்த சஸ்பென்ஸும் இந்த படத்தில் இல்லை. செகண்ட் ஹாஃபில் காபிகேட் கில்லர்னு சொல்லுவாங்க, அதையும் ஜெயமரி உடனே கண்டுபிடிச்சிட்டாரு. அதில் கொஞ்சமாக ட்விஸ்ட் வச்சிருந்த கூட படம் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா கில்லருக்கான போர்ஷனில் திரைக்கதை கொஞ்சம் பலமாக இருந்தால் படம் இன்னும் கொஞ்சம் நல்லா சூப்பர் படமாக வந்திருக்கும். இப்போ ஒரு ஆவரேஜான படமாக தான் வந்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தம்பி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பாய்.